நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் ரேடார் பதிவில் ஒரு சிறப்பு தகவல். ஏற்கனவே வங்கக்கடலில் ஒரு நிகழ்வும் அரபிக்கடலில் ஒரு நிகழ்வும் நீடித்து கொண்டிருந்தது. அரபிக்கடல் நிகழ்வு திடீரென்று தீவிரமடைந்திருக்கிறது. திடீர்னா எதிர்பார்த்த தீவிரத்தை விட, அதாவது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்று கிழக்கு நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கிழக்கு நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று அரபிக்கடல் நிகழ்வு எதிர்பார்ப்பை விட தீவிரமடைந்திருக்கிறது. இதன் காரணமாக பாருங்கள், வங்கக்கடலோட பக்கம் வங்கக்கடல் நோக்கி வந்து கொண்டிருந்த நிகழ்வு, அந்த வெப்பத்தால் லேசான காற்று, அதாவது உதாரணத்திற்கு கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை பகுதியில் உருவான வெப்பச்சலன மழை டெல்டா மாவட்டங்களுக்கு தான் வரணும். அது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தை தாண்டி புதுக்கோட்டை மாவட்டம்லாம் நெருங்கிய பொழுது திடீரென்று அதோட காற்றின் திசை மாற்றம். திடீர்னா பாருங்கள், அரபிக்கடல் நிகழ்வு திடீர் தீவிரம் வந்ததை திருப்பி இழுக்கிறது. பாருங்கள் பாருங்கள், அது பொழிவு பாருங்கள், தீவிரத்தன்மை பாருங்கள் பாருங்கள், எப்படி தீவிரத்தன்மை அடையுதுன்னு பாருங்கள். திடீர்னு திடீர் வந்ததை திரும்ப மேற்கு நோக்கி இருக்கிறது. அதாவது மேற்கு மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வங்கக்கடல் நோக்கி வந்த மேக குவியலை, வெப்பத்தால் லேசான காற்றை, மேகத்தை மழையை உருவாக்கி கொண்டு வந்ததை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கிழக்கு கடலோரம் வர வேண்டிய மேகத்தை திடீரென்று கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி திசை மாற்றி அரபிக்கடல் நிகழ்வு தீவிரமாகி அரபிக்கடல் நோக்கி ஈர்த்து கொண்டிருக்கிறதே பாருங்கள். இது ஒரு விசித்திரமான ஒரு விசித்திரம்னு சொல்ல முடியாது. வானிலையில் ஏற்பட்ட திடீர் மாறுதல், எதிர்பார்ப்பை விட கூடுதல் மாறுதல். ஆனால் இது வந்து இது மேற்கு தொடர்ச்சி மலையில் கிழக்கிலிருந்து மீண்டும் மேற்கு நோக்கி மழை போய் இரண்டாவது சுற்று மழை கோயம்புத்தூர் திருப்பூரில் நீலகிரியில் கொடுக்க இருக்கிறது. இது அங்கே மட்டும் இல்லை, கன்னியாகுமரி மாவட்டம் தொடங்கி, கன்னியாகுமரி கூட இல்லை, திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் தொடங்கி அப்படியே கோயம்புத்தூர் நீலகிரிக்கு தான் அதிக மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி கூட, ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்துக்கு பாருங்கள், இதோட இதை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். வந்தது எப்படி போகுது பாருங்கள். இது அரபிக்கடல் நிகழ்வு, அரபிக்கடல் நிகழ்வு தற்பொழுது தாழ்வு பகுதியிலிருந்து நன்கமைந்த காற்றழுத்த மண்டலம் வரை கொண்டு தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து வங்கக்கடல் அந்தமான் பகுதியில் வர நிகழ்வு பாருங்க. இப்போ இதான் அந்தமான் பகுதி நிகழ்வு, அந்தமான்லேருந்து வரக்கூடிய நிகழ்வு இந்த இருக்கு பாருங்க. இது அந்தமான் பகுதியிலேருந்து வரக்கூடியது. எங்கே இருக்கு பாருங்க, இது தமிழகத்திற்கு, அந்தமானுக்கும் தமிழகத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. புரியுதா? அந்தமான் பகுதி நிகழ்வு பாருங்கள். இது இப்படி வச்சு தான் தெரியும் உங்களுக்கு, சென்னைக்கும் அந்தமானுக்கும் இடையில்பட்ட பகுதி. இது அந்தமான் பகுதி நிகழ்வு. விரிவான வானிலை அறிக்கை அடுத்து வருகிறது இன்னும் சில நிமிடங்களில். நன்றி.